ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையான கடைசி டெஸ்ட் போட்டி சிட்னியில் இன்றைக்கி நடந்துச்சிருக்கு. இதில் இந்திய அணியின் கிரிக்கெட் வீரர்கள் தனது சீருடையில் கருப்பு பட்டை அணிந்து விளையாடிட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கிரிக்கெட் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர முதல் பேர் சச்சின் டெண்டுல்கர். அவர் தாங்க கிரிக்கெட்டோட கடவுள் அப்படின்னு கூட ரசிகர்கள் அவரை செல்லமாக அழைக்கிறாங்க. நம்ம இந்திய கிரிக்கெட் அணியில் என்னதான் தோனி, கோலி, ரோஹித் சர்மா போன்ற நட்சத்திர வீரர்கள் இருந்தாலும் சச்சின் அப்படின்னாலே அவருக்கு ஒரு தனி மரியாதை தாங்க. ஒரு காலத்தில் சச்சின் தான் இந்திய கிரிக்கெட் அணியின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் ஆடிக்கிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஜாம்பவானுக்கு கிரிக்கெட் கற்று தந்தவர் தான் பயிற்சியாளர் ராமகாந்த் அச்சரேக்கர். சச்சின் சிறுவனாக இருக்கும்போது இந்த பயிற்சியாளர் ராமகாந்த் அச்சரேக்கர் அப்படின்றவர் தான் முத முதல்ல போய் கிரிக்கெட் கற்றுக்கிட்டாரு. சச்சினோட இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர் தான் ராமகாந்த் அச்சரேக்கர். அவரை பற்றி சச்சின் டெண்டுல்கர் நிறைய பேட்டிகளில் பேசியிருக்காரு. இவர் மத்திய அரசின் துரோணாச்சாரியார் விருதை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 87 வயதாகிய ராமகாந்த் அச்சரேக்கர் மும்பையில் நேற்று காலமானார். அவரோட மறைவுக்கு பலர் இப்போது இரங்கல் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவருக்கு இரங்கல் தெரிவிக்கிற வகையில் தான் இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர்கள் தங்களது சீருடையில் கருப்பு பட்டை அணிந்து விளையாடி வருகிறார்கள். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.